ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நடிக்கிற பிரபாஸ், உலகநாயகன் கமலஹாசன், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோல், இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அப்படி நடிப்பில் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் கல்கி அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம். படத்தோட கதை அப்படின்னா, கிபி 2898 ஆண்டு உலகத்தோட கடைசி நகரமான காசி அப்படின்னு சொல்லப்படுது, அதுக்கு மேலே ஒரு காம்ப்ளெக்ஸை உருவாக்கி அதில் சுப்ரீம் பவரோடு இருக்கிறாரு உலக நாயகன் கமல்ஹாசன். படத்தில் அவர் தான் வில்லன். ஸோ அவருக்கு ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, நமக்கு காமிக்கப்படலை. ஸோ அங்கே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அந்த அவர் உருவாக்கி வச்சிருக்க அந்த நகரத்தில் கற்பனை பெண்களை வச்சு ஒரு சீரம் தயாரிக்கிற ஒரு ஆராய்ச்சி வந்து பண்ணுறாரு. அது என்ன சீரம் அப்படின்னு நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அங்கே இருக்கிறவங்க தான் தீபிகா படுகோன். கரெக்டாக 5 மாதத்துல அந்த குழந்தைய எடுத்து அந்த ஏதோ சீரம் ஒன்று தயாரித்து அதை கமல்ஹாசனுக்கு கொடுக்கணும். அது ஏன் இருக்குது அப்படின்றலாம் படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அங்கேருந்து அவங்க கரெக்டாக அந்த 5 மாதம் குழந்தைய ஆனோடனே அங்கேருந்து தப்பிச்சு அந்த குழந்தைய பெற்று அதை முறைப்படி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க தீபிகா படுகோன். அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. தப்பிக்கும் போது வில்லன்கள் வந்து விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தீபிகா படுகோனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து ஒரு மான்ஸ்டரான ஒரு அமிதாப் பச்சன் வந்து வர்றாரு. அதை எதிர்த்து தீபிகா படுகோனை பிடிச்சிட்டு போகிறதுக்காக பிரபாஸும் வர்றாரு. இறுதியில் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் படத்தோட கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து மகாபாரதம், ராமாயணம், அவெஞ்சர்ஸ், இன்னும் பல விதமான ஹாலிவுட் படத்தெல்லாம் எடுத்து கதையா எழுதி இந்த படத்தை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இதை நான் தவறு சொல்லவே இல்லை. இப்போ இப்படி கதையெல்லாம் எழுதுறது ரொம்ப சுவாரஸ்யம், ரொம்பவே டிஃபிகல்ட்டான விஷயம், அது ஒரு மேட்டரே கிடையாது. பட் அதை எந்த ஒரு டிஃபிகல்ட்டுமே இல்லாம, எந்த ஒரு கொலாப்ஸும் இல்லாம அது திரைக்கதையா வந்து படத்துல ஸ்கிரீன்ல கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. அதை வந்து பெர்ஃபெக்டா இயக்குனர் பண்ணிட்டாரு அப்படின்றதான் உண்மை. படத்தோட ஸ்டார்டிங்கில் மகாபாரத கதையை நமக்கு காமிக்கிறாங்க. அது ஏன் எதுக்குன்னு நீங்கள் படம் பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உண்மையிலேயே படம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 22 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் பைரவா அப்படிங்கிற கேரக்டரே வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பிரபாஸ் அவர்களை. படம் ஆரம்பித்து 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அமிதாப் பச்சனோட கேரக்டரே நமக்கு காமிக்கிறாங்க. குறிப்பாக கமல்ஹாசன் இந்த படத்தில் வில்லன் அப்படின்னு நமக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சு போயிடுச்சு. படம் ஒரு 3 மணி நேர படத்தில் மொத்தமாகவே ஒரு 5 நிமிஷம் தான் கமல்ஹாசன் அவர்கள் வந்து திரையில வராரு. இப்போ இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸா பட்டது இந்த படத்தோட மேக்கிங். கிட்டத்தட்ட 4 வருஷம் அப்படின்னு சொன்னாங்க அந்த படம் மேக் பண்றதுக்காக. எதுக்காக 4 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது அந்த சிஜி ஒர்க்கை நீங்க பார்க்கும்போது தெரியுது. எனக்கு பல காட்சிகளை பார்க்கும்போது அவெஞ்சர்ஸ் என் கேமோட ஞாபகம் எனக்கு மைண்டுக்குள்ள வந்து வந்து போச்சு. அது எனக்கு மட்டும்தான், உங்களுக்கு அப்படின்னு தெரியல. அண்ட் பிரபாஸ், பாகுபலி அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு மெகா பிளாக் பஸ்டர் படத்துக்கு அப்புறம் அவர் நடித்த எந்த படமுமே ஓடலை, ஒழுகலை, விலங்கலை, நாசமாக போச்சு. இந்த படம் அவருக்கு பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் அண்ட் ஒரு கம்பேக் மூவியாக இருக்குது. இந்த படத்தில் அதை தாண்டி நிறைய எக்கச்சக்கமான ஒரு கேமியோஸ் வந்து பெரிய பெரிய ஆக்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ரவிவர்மா கோ அப்படின்னு நினைக்கிறவர், ராஜமௌலி அவர்கள், அண்ட் துல்கர் சல்மான், அண்ட் விஜய் தேவர்கொண்டா அப்படின்னு எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்து இந்த படத்தில் எனக்கு பிடிச்சது அந்த மேக்கிங் அந்த சிஜி. எந்த ஒரு இடத்துலையும் இது சிஜி அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு அக்யூர்டாக அந்த சிஜி ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அமிதாப் பச்சன் ஆகட்டும், உலகநாயகன் கமல்ஹாசன் ஆகட்டும், பிரபாஸ் ஆகட்டும், எல்லாருமே ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. அண்ட் நான் சொன்னேன், ஸோ இந்த மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் சேர்த்து தான் அந்த கதையை அப்படியே கொடுத்துருப்பாங்க. பட் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கவங்க, டெக்னாலஜியோட எந்த அளவுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க படத்தில் அப்படின்றது படம் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் படத்தில் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் எங்கேயும் ஒரு இடத்துலையும் நமக்கு போரோ இல்லை மாதிரி நாஸ்டாலஜிக்காவோ எங்கேயுமே ஒரு இடத்துல தோணாது. அவ்வளவு சூப்பராக அந்த படத்தை வந்து கையாண்டுருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி எனக்கு இந்த படத்தில் அடுத்து ரொம்ப பிடிச்சது அந்த மிஷன்ஸ். எஸ் அஃப்கோர்ஸ், நிறைய நமக்கு ஹாலிவுட் படங்கள்லாம் எது எல்லாத்தையும் பார்க்கும்போது வந்துருச்சு. பட் அதுக்காக எவ்வளோ மெனக்கெட்டிருப்பாங்க அப்படின்றது அந்த படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் டெஃபினட்டாக நம்ம சொல்லி ஆக வேண்டியது இந்த சந்தோஷ் நாராயணனோட பின்னணி இசை ஆகட்டும். அண்ட் பாடல்கள் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் அண்ட் பின்னணி இசை வந்து பயங்கரமாக இருக்கும். பைரவா கேரக்டரும் அமிதாப் பச்சன் கேரக்டரும் ஒரு இடத்துல சண்டை வரும், சுமாராக ஒரு 20 நிமிஷம் அந்த சண்டை. அந்த காட்சிகளுக்கு பிஜிஎம் எல்லாம் பார்க்கும்போது சும்மா டன் 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 சும்மா அப்படி தெரிக்க விட்டுருப்பாரு. ஒரு தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து சில்லறைகள் பறந்த காட்சிகள் நிறையவே இருக்குது. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வரும்போது ஒரு காட்சியும் வந்து பயங்கரமாகவே இருக்குது. இந்த படம் வந்து முடியலைப்பா, இன்னும் இருக்குது அப்படின்றது இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் வந்து நமக்கு காமிச்சாங்க. நொஞ்சானா நொஞ்சு போய் எய்ட்ஸ் மாதிரி கிடைக்கிற கமல்ஹாசன் ஒரு ஊசியை போட்டோடனே அப்படியே அந்த நம்ம உலக நாயகன் கமல் அப்படியே வந்து
நிற்கிறாரு. ஸோ எதுக்காக அப்படின்னா, அந்த கமல்ஹாசன் அவர்கள் சொல்கிற மாதிரி தான், எனக்கு எண்டே கிடையாதுரா அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஸோ கல்கியோட இரண்டாம் பாகம் வரும் பொழுது பிரபாஸ் யாரு? ஸோ நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ராமாயணம் ஒரு 20 நிமிஷம் நமக்கு காமிப்பானுங்க. ஸோ அது எதுக்காக காமிச்சாங்க? அமிதாப் பச்சன் யாரு, கமல்ஹாசன் யாரு, ஸோ பிரபாஸ் யாரு அப்படின்றதுக்கு எல்லாமே படத்தோட கிளைமேக்ஸில் வந்து நமக்கு வந்து சின்னனா ஒரு ஹிண்ட் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. பட் அதோட முழுமையான கதை அப்படின்னு பார்க்கும்பொழுது கல்கி இரண்டாம் பாகத்தில் டெஃபினட்டாகவே இருக்கு. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த படத்தை எந்த விதமான அடர் கண்டென்ட்டும் இல்லாமல் அண்ட் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்டான மூவி அண்ட் இந்த வீக்கெண்ட்ஸ் இல்லை ஒரு பர்ஃபெக்டான ஒரு படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த படம் தான் டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டு செலெக்ஷனாக இருக்கும் அண்ட் மஸ்ட் வாட்ச் அண்ட் ஹைலி ரெக்கமெண்ட் ஆன படம் தான் இந்த படம். ஸோ நீங்கள் ஃபேமிலிஸோடு பார்க்கலாம். டைமிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 3 மணி நேரம் இருந்தாலும் ஒரு ஒரு அருமையான படம் பார்த்து, ஒரு பாகுபலி படம் நமக்கு எப்படி இருந்துச்சு அந்த மாதிரியான ஒரு பாகுபலி பொன்னியின் செல்வன் படம் வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு கொடுத்துச்சோ அந்த ஃபீலை வந்து இந்த கல்கி வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. எனக்கு படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட் ஆகட்டும், அமிதாப் பச்சனும் வேறு மோதிக்கிற அந்த 2 ஃபைட் சீக்வன்ஸும் எனக்கு வந்து ஃபேவரட்டான ஒரு படமாக இருந்துச்சு. அண்ட் ஒரு இந்திய சினிமாவில் ஒரு ஹாலிவுட் ஒரு தரத்தில் ஒரு படம், ஒரு ஃபேண்டசி படம் எடுக்கிற, ஒரு டைம் ட்ராவல் மூவி எடுக்கிற, அது மாதிரி ஒரு மாதிரி படங்கள்லாம் எடுக்கிற அப்படின்னு சொல்லி ஃபெயில் ஆன நிறைய படங்கள் இருக்குது, ஃபெயிலியரான. பட் இந்த படம் வந்து ஒரு விக்டரி மூவி அண்ட் ஒரு பர்ஃபெக்டாகவே வந்து அதை மேக் பண்ணி ஒரு நல்ல ஒரு விக்டோரி மூவியாக அவருக்கு கொடுத்ததும் இல்லாமல் பிரபாஸுக்குன்னு ஒரு கம்பேக்காக கொடுத்துருக்காரு இயக்குனர் அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் இந்த படம் டெஃபினட்டாக எல்லாரும் தியேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் வந்து யாரும் வந்து திருட்டு விசையில வந்து பார்க்காதுங்க. 4 வருஷத்தோட உழைப்பு, கிட்டத்தட்ட 600 crores அப்படின்னு போட்டிருந்தாங்க இந்த படத்தோட ஓவராலாக பட்ஜெட் அப்படின்னு. ஸோ யாரும் தியேட்டர்ஸில் போய் பார்க்க மறந்துடாதீங்க. யாரும் தியேட்டர் வீசல் அந்த படத்தை பார்க்காதீங்க. அண்ட் தேங்க்யூ அண்ட் நன்றி காய்ஸ்.